Hi friends, welcome to Drama Series Samali. Like we are going to My Poseidon episode number 16 Tamil. We are going last episode. We are going to hero heroine in the roof. We are going to talk to the hero and hero. We are going to talk to the flute. We are going to talk to the hero. We are going to talk to the hero. We are going relationship. We are going to talk to the hero. We are going to talk to the hero. We are going to talk to the hero. We are going போல இருந்துச்சு அதனால தான் அப்படினே உடனே நம்ம ஹீரோயின் உடனே நடிச்சுடுவானே அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மெதுவா கேக்குறாங்க ஆமா நீ சிந்தி கூட ஏதோ ஒரு கான்செர்ட் போக போற அப்படினு கேள்விப்பட்டேனே உடனே ஹீரோ சொல்றாங்க ஆமா ஆமா சிந்தி வந்து 12 வயசா இருக்கும்போது அவ ஒரு கான்செர்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிருந்தா அவளோட फ्रेंड्स எல்லாரும் ரொம்ப வர்ஸ்ட் அவளை எப்பவுமே ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த கான்செர்ட்ல அவ கூட நான் மியூசிக்கல் 퍼ஃபார்மன்ஸ் பண்ணனே அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் அவ என்ன விடுறதாவே இல்ல நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு வச்சிட்டு ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணுவா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படினு சொல்றாங்க அது தவிர எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கு அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கோ அவளுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஆனா நீ கேட்ட அப்படினா நான் உனக்காக வானத்துல இருந்து எதை வேணாலும் கொண்டு வருவேன் அப்படினு மறுபடியும் ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கறாங்களா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படினு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ மொபைல்ல அவங்களோட வால்பேப்பரை எடுத்து காமிச்சிட்டு இந்த போட்டோ பாத்தியா இதுதான் நீ அப்படினு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன நீ டால்பின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா இல்ல இல்ல அது பக்கத்துல ஒரு ஜெல்லி பிஷ் இருக்கு பாத்தியா இந்த ஜெல்லி பிஷ் தான் நீ அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினுடனே எதுக்காக என்ன இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீ ஜெல்லி பிஷ் மாதிரியே கொட்டி கொட்டி விட்டுடுவியா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உன்னோட மொபைல கூடன்னு கேக்குறாங்க ஹீரோயினும் மொபைல கொடுக்குறாங்களா ஹீரோ அந்த வால்பேப்பரோட போட்டோவை நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க இந்த ரூஃப் எனக்காக யார் சரி பண்ணி கொடுப்பா நீ சரி பண்ணி கொடுப்பியா இல்லன்னா பொசைடன் சரி பண்ணி கொடுப்பானா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க ரெண்டு பேர்ல யார் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிறான்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒருவேளை ரெண்டு பேருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சான்ஸே கிடையாது ரெண்டு பேருமே இதை சரி பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா உடனே நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ இப்ப நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கல கம்பெனி சம்பந்தமா ப்ராஜெக்ட் சம்பந்தமா அந்த மாதிரி எல்லாம் அது எல்லாமே நீயா பண்றியா இல்லன்னா பொசைடனோட இன்ஃபுளுன்ஸ்னால பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க எது ஒண்ணு இந்த மாதிரி கேக்குறதுக்கு தூண்டுச்சு அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க ஆமா நீ வந்து என்ன லைக் பண்ற அப்படின்னு சொன்னல அது எல்லாமே பொசைடனோட இன்ஃபுளுயன்ஸ் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோ அப்படியே எதுவுமே சொல்லாம ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்களா டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையில இருந்து மொபைல வாங்கிட்டு நான் கிளம்புறேன் நீ இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ வந்து ஏய் வயசான பொசைடனே உன்னால என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்க சீன் கட் ஆகுது இப்ப ஹீரோட அண்ணாவை காமிக்கிறாங்க ஹீரோட அண்ணா டைரியையும் ஹீரோட லாக்கெட் இருக்கும்ல அதையும் வச்சு என்ன இது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க சீன் கட் ஆகுது இப்ப நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க ஹீரோயின் ரூம்ல வந்து ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஏதாவது எழுதலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு மேப்ல சவுத் சைனா சி எங்க இருக்குன்னு பாக்குறாங்க அங்கதான் ப்ராஜெக்டாக நம்ம ஹீரோயின் போக போறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ சோஃபால தூங்கிட்டு இருக்க மாதிரியும் எழுந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருப்பாங்களா அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாங்க மை டியர் நான் உன்னை எப்படி கரெக்ட் பண்றது உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நேச்சரை நீ லவ் பண்ணணும் உனக்கு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே நீ கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரோட தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்குது நம்ம ரெண்டு பேரும் கரெக்டான மேட்சிங் அப்படின்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி இது நம்ம ஹீரோயினோட பகல் கனவா இருக்கும் டைனிங் டேபிள்ல இருந்து பூனைக்குட்டி மியாவ் அப்படின்னு சொல்லுமா டக்குனு நம்ம ஹீரோயின் முழிச்சு பூனைக்குட்டியை பார்த்துட்டு ஏன் உனக்கெல்லாம் பகல் கனவு வராதா என்ன எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியில போகலான்னு போறாங்க அப்போ அங்க சிண்டி வந்துடுறாங்க சிண்டி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் நான் இங்கதான் தங்கி இருக்கேன்னு சொல்றாங்களா சிண்டிக்கு கோவம் வந்துருது அப்படின்னா நீயும் ஹீரோவும் லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க லிவிங் டுகெதர்லாம் கிடையாது ஒரே வீட்டுல வாடகைக்கு இருக்கும் அவ்வளவுதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணும் இருக்கலன்னு சொல்றாங்க உடனே சிண்டி வந்து நீ இங்க அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தான் என் கூட இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது எனக்கு நிறையவே தகுதி இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இங்க என்ன நடக்குது ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சிண்டி நீ என்ன பார்க்கதானே வந்த என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இப்ப மூணு பேருமே சேர்ந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாச்சு சிண்டி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்பிள் கூடவா நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க இவங்க கூட உட்கார்ந்து எதுக்காக நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒண்ணும் லோ கிளாஸ் பீப்பிள் கிடையாது அப்படின்னு உடனே சிண்டி ஸ்டெப் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இவருக்கு வச்சிருக்கல இந்த டிஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க இப்ப இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சிண்டி அவங்க கிட்ட இருந்த டிஷ் இதுல இருக்கிறது எல்லாமே லோ கேலரிஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்
அப்படினு சொல்றாங்கள நம்ம ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக தான் சிண்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க படுக்க எடுத்து சாப்பிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது சிண்டி வந்து இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படினு பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டே வாயில வச்சிட்டே சொல்றாங்க எனக்கு இப்ப வயிறு புல்ல ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இதெல்லாம் எடுத்துட்டு போகலன்னு வெச்சுக்கோயி நான் உன்னோட ஃபேஸ் மேலயே இதெல்லாம் துப்பிடுவேன் அப்படினு சொல்றாங்க நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு அடக்க முடியல சிண்டி சொல்றாங்க நீ இந்த மாதிரி நீ என்கிட்ட எப்படி பேசலாம் அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் இதுவும் பேசவே இன்னும் பேசவே அப்படினு அங்க இருந்து கடகடன்னு எழுந்திருச்சு போயிடுறாங்க ஹீரோ சிரிக்கறாங்க ஹீரோயின் ரூம் குள்ள போய் நின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படினு ஒட்டு கேட்டிட்டு இருக்காங்க சிண்டி இந்த பக்கம் சொல்றாங்க நான் மியூசிக் ரெடி பண்ணிட்டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம்ல அதுக்கான மியூசிக் தான் எது நல்லா இருக்கு சொல்ல அப்படினு சொல்லிட்டு ஒண்ணுனா போட்டு காமிக்கறாங்க நம்ம ஹீரோவுக்கு நிறைய பிடிக்கவே இல்ல நான் கண்டிப்பா வர மாட்டேன் அந்த கான்செர்ட்க்கு நான் இந்த தடவை வர மாட்டேன் உன் கூட சேர்ந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா அதுக்கு சிண்டி இல்ல இல்ல எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு நீ என் கூட இதை தான் பெர்ஃபார்ம் பண்ணியாகணும் இல்லனா கண்டிப்பா நான் உன்னோட அண்ணா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அவனுக்கு அதுக்கு அப்புறமா நீ எங்க இருக்க அப்படிங்கற விஷயம் தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டிட்டு இருக்க கூடிய நம்ம ஹீரோயின் டக்குனு வெளியில வந்துச்சு என்ன மியூசிக் நீ போட்டுக்கிட்டு இருக்க நான் உள்ள இருக்கும்போது எனக்கு சத்தமா கேட்டுச்சு அதனால தான் உங்களோட மியூசிக் எனக்கு கேட்டுச்சு இந்த மியூசிக் எல்லாத்தையும் கான்செர்ட்ல நீ பெர்ஃபார்ம் பண்ண அப்படினா எல்லாரும் எழுந்திருச்சு போயிடுவாங்க அதனால நான் போடுற மியூசிக் கேளு அப்படினு ஒரு மியூசிக் கொண்டு வந்து போடுவாங்க அத நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆ இது நல்லா இருக்கே அப்படினு சொல்றாங்களா உடனே சிண்டிக்கு கோவம் வந்துரு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இவளுக்கு சிங்கிங் நாலேஜ் எங்க இருக்கும் மியூசிக் நாலேஜ் இவளுக்கு கிடையாது இவ பிக் பண்ண கூடியது நீ போய் செலக்ட் பண்ற அப்படினு கேக்குறாங்க நம்ம ஹீரோ வந்து ஏ அப்படினு சொல்லிட்டு கைய நீட்டறாங்க சிண்டி ஹீரோட கைய பிடிக்கறாங்க அப்படியே இங்க நம்ம ஹீரோ வந்து மயங்கன மாதிரி இருக்காங்க டக்குனே எழுந்திருச்சு சிண்டிய என்னோட ரூமுக்கு வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படினு கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல சிண்டி சந்தோஷமா போறாங்க ரூம்க்குள்ளாடி கொஞ்ச நேரம் கழிச்சு சிண்டி அலறிக்கிட்டே வெளியில ஓடி வராங்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியாதா அதனால ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க ஹீரோ ஷர்ட் பட்டனை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவனுக்கு என்னதான் ஆச்சு அவளும் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு எங்க கட் பண்ணா ரெஸ்ட் ரூம்க்கு வராங்க அங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்களா ஹீரோ கிட்ட பொசைடன் பேசுறாங்க ஹீரோ கேக்குறாங்க எதுக்காக நீ சிண்டி முன்னாடி அப்படி பண்ண அப்படின்னு அதுக்கு பொசைடன் சொல்றாங்க நான் அந்த மாதிரி பண்ணனதுனால தான் உடனே வீட்டை விட்டு ஓடி போனா இல்லனா எவ்வளவு நேரம் தான் ஹீரோயின் கூட அவ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணனேன் உனக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஒண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அடுத்த தடவை என்ன சிண்டி பாக்கும்போது என்ன பண்ணுவானே எனக்கு தெரியலேன்னு சொல்றாங்களா அதுக்கு பொசைடன் சொல்றாங்க நீ எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீ உன்னோட ஷர்ட்டை கழுத்து அவ பயந்து ஓடிடுவா இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பொசைடன் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கப்புறமா நான் கிளம்பிடுறேன்னு சொல்றாங்களா நம்ம ஹீரோ என்னன்னு சீக்கிரமா சொல்லி தொலைன்னு சொல்றாங்க அதுக்கு பொசைடன் சொல்றாங்க எனக்காகவும் உனக்காகவும் நீ ஹீரோயினுக்கு ஒண்ணு பண்ணியாகணும் அப்படின்னு அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க என்ன நீ சொல்ற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அவதான் நீ தேடிட்டு இருக்க பொண்ணு கிடையாதுன்னு நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு அதுக்கு பொசைடன் சொல்றாங்க இல்ல ஹீரோயின் தான் நான் தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு அதனால நான் சொல்றது நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா நான் எத்தனை தடவை சொல்றது அவ நீ தேடிட்டு இருக்க பொண்ணு கிடையாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பொசைடன் முறைச்சு பாக்குறாங்களா உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே ஓகே இப்ப நான் அவளுக்கு என்ன பண்ணணும் நீ நினைக்கிற அப்படின்னு அதுக்கு பொசைடன் சொல்றாங்க அவள உன்ன நீ லவ் பண்ற மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே ஷாக் ஆகுறாங்க நீ இதான் சொன்ன அப்படின்னா நான் அவளை விட்டு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நிப்பேனே தவிர அவ பக்கத்துல போயிட்டு நிக்க மாட்டேன் உனக்கு அதுதான் வேணும்னா அதை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்றாங்க உடனே பொசைடனுக்கு கோவம் வந்துருது திருந்தவே மாட்டேன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ லூசு ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி திட்டே ஹீரோட கையை வச்சு ஹீரோ அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க நம்ம ஹீரோ ஐயோ வலிக்குதே இந்த பொசைடன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க அங்க நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்களா ஹீரோயின் கேக்குறாங்க இனி ஒரு தடவை யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு அப்படின்னா அதுக்கு நம்ம ஹீரோ நான் உன்கிட்ட எதுவும் இப்ப பேசுறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீ இப்ப ஏமல்ல எதுக்காக கோவமா இருக்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்புறாங்களா ஹீரோயின் கேக்குறாங்க நான் சிண்டி இங்க இருந்து அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்றதுக்காக தான் ஏமல்ல கோவமா இருக்கியா நெல்ல சொல்லிட்டு போ அப்படின்னு ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாங்க இங்க சீன் கட் ஆகுது இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட தாத்தா வீட்டுல இருந்து லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வராங்களா அவங்க கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாங்க என்னையும் ஹீரோயினை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நீ எப்ப பார்த்தாலும் அவளை பின்னாடி ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்க அதுதான் எனக்கு தெரியும்னு அதுக்கு நம்ம ஹீரோ வேற ஏதாவது சொல்லுன்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோயோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ஹீரோயினை மாதிரி ஒன்ன வெறுக்கக்கூடிய ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எல்லா பொண்ணுங்களும் உனக்கு மயங்கி விழுவாங்க ஆனா அவ மட்டும் தான் ஒன்ன வெறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிட்டு என்ன பத்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் முன்னாடி இருந்த எனக்கும் இப்ப இருக்கக்கூடிய எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு நீ அந்த பொசைடன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் பிளாக் பண்ணி வச்சிருந்தல அதை நீ திருப்பி கொடுப்ப அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா ஹீரோயின் சொன்னா அப்படின்றதுக்காக நீ திருப்பி கொடுத்துட்டேன்னு அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அதை நான் பண்ணல பொசைடன் பண்ணா அப்படின்னு உடனே
உயிரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க இந்த கடல் மட்டும் எனக்கு சொந்தமா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நான் இதில இருந்து யாரையுமே எதையுமே எடுக்க விட மாட்டேன் அப்படினு நீதானே சொன்ன அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அது நான் தான் சொன்னேன் போசைடன் சொல்லல அப்படினு சொல்றாங்க இதுதான் உனக்கும் அவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படினு சொல்றாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கும் அவனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை ஹீரோயினை எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து போசைடனுக்கு அவளை பிடிச்சிருக்கிறதுனால தானா அப்படினு அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க சரி ஓகே உன்னோட இந்த குழப்பத்தை தீர்க்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நீ யாருக்குமே இதுவரைக்கும் பண்ணாத விஷயத்தை ஹீரோயினுக்கு பண்ணணும்னு நினைச்சிருக்கியா ஏதாவது அப்படி ட்ரை பண்ணிருக்கியா அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆன்ட்டியோட வீட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க ஆன்ட்டி எங்க போயிட்டாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு ரொம்ப பசிக்குது அப்படினா நானே சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நிஜமாவே உனக்கு சமைக்க தெரியுமா இல்லனா என்ன எலி மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட் பண்றியா அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ நான் நல்லா சமைப்பேன் அப்படினு சொல்லி கிச்சனுக்குள்ள போயிட்டு சமைக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க ஆனா சுத்தமா வராது இருந்தாலும் சமைக்கிறேன் அப்படிங்கற பேர்ல ரூம் ஃபுல்லா புகையாக்கி விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயின் சிரிக்கறாங்க இத ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்களா அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அப்படினா நீ ட்ரை பண்ணிருக்க அடுத்ததா ஹீரோயினை எதையாவது செய்யிறதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணிருக்கியா அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க ஹீரோயினுக்கு பால் பிடிக்கவே பிடிக்காதா நீ பால் குடி அப்படினு சொல்லிட்டு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க ஆனா ஹீரோயின் வந்து பண மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சிரிக்க தான் செஞ்சிருப்பாங்க அத ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னே ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க பாத்தியா நீ அவள ஃபோர்ஸ் கூட பண்ணல அப்படினா உனக்கு அவள பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு அவள பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றது தெரியவே இல்ல ஏனா போசைடனுக்கு அவள பிடிச்சிருக்கு ஒருவேளை போசைடன் என்ன ஃபோர்ஸ் பண்றதுனால தான் எனக்கு அவள பிடிச்சிருக்கோ அப்படினு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படினு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க எங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோயின் இப்போ லேபுக்கு போயிட்டாங்க அவங்கள ரிசர்ச் டீம்ல இருந்து பிளானிங் டீமுக்கு மாத்தி இருப்பாங்க பிளானிங் டீமுக்கு தான் நம்ம ஹீரோயின் போறாங்க அங்க மூணு பேர் சும்மா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கதை பாக்குறாங்களா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மூணு பேரும் சொல்றாங்க பிளானிங் டீம்ல யாருக்குமே வேலை தர மாட்டாங்க அதனால நாங்க சும்மா உட்காந்து இப்படிதான் விளையாடிட்டு இருப்போம் இங்க இருக்கக்கூடிய எந்த பொருளுமே ஒர்க்குமே ஆகாது இப்போ ஒன்னே இங்க அனுப்பி விட்டுட்டாங்களா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நம்ம பிளானிங் டீம்ல இருந்தா கூட கண்டிப்பா நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு அவங்க மூணு பேரும் நாங்களும் இதுதான் இத்தனை வருஷமா நம்பிட்டு இருக்கோம் நீ புதுசா வந்துட்டு என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோயின் என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களா அது அந்த மூணு பேருக்குமே பிடிச்சிருக்குது இங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோயின் இப்ப மோலிங் கூட கேன்டீன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப மோலிங் கேக்குறாங்க உனக்கு பிளானிங் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க பெருசா அங்க எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல ஏன்னா அங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்ல நான் புதுசா ஏதாவது அங்க இருந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மோலிங் சொல்றாங்க சாரி உன்னை பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினது அது என்னோட பிளானே கிடையாது ஆனா உன்ன அங்க அனுப்ப வேண்டியது ஆயிடுச்சு கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நம்ம சவுத் சைனா சீக்கு போயிடுவோம் அங்க போனதுக்கு அப்புறமா நீ என்னோட அசிஸ்டண்டா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிளானிங் டீம்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றதே எனக்கு தெரியல இருந்தாலும் நான் அங்க இருக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க மோலிங் வந்து கண்டிப்பா நான் ஒன்னு அங்க இருந்து எனக்கு கீழே எடுத்துடுவேன் நீ என் கூட தான் ஒர்க் பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க எங்க சீன் கட் ஆகுது இப்ப லீஷிய காமிக்கிறாங்க லீஷிக்கு ஒரு பார்சல் கிஃப்டா வந்திருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல மங்கி பொம்மை இருக்குமா அதை மோலிங் தான் தனக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே பாப்பாங்க அதுல ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டுல டீச்சர் எழுதி இருக்கும் அந்த டைம்ல கரெக்டா டீச்சர் லீஷிக்கு கால் பண்ணாங்க லீஷி கேக்குறாங்க டீச்சர் எனக்கு இதுக்காக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு டீச்சர் சொல்றாங்க நீ மோலிங் கூட சவுத் சைனா சீக்கு போயே ஆகணும் அவனோட ப்ராஜெக்ட் நீ எப்படியாவது குழப்பி விட்டே ஆகணும் அவன் அங்க என்ன பண்றான் என்ன நடக்குது ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறானா இல்லையா எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லீஷி சொல்றாங்க ஆல்ரெடி மோலிங் ஏமல ரொம்ப கோவமா இருக்கான் இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அதுக்கு டீச்சர் சொல்றாங்க நீ எனக்காக எதுவும் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு எதையோ சொல்லி மிரட்டுறாங்க லீஷியும் கொஞ்சம் பயப்படுறாங்க இங்க கட் பண்ணா வெளியில மயோமியும் ஹீரோயின் மேல ஒருத்தவங்களுக்கு கிரஷ் இருக்கும்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மோலிங் எதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க ஹீரோயின் கூட போனா அவங்களுக்கு ஒண்ணுமே சக்சஸ் பண்ண முடியாது ஹீரோயினுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதிகமாவா இருக்குது அவளெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்களோ இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து லீஷி கேக்குறாங்க லீஷி மயோமி கிட்ட வந்து சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத ஹீரோயின் வந்து மோலிங் கூட போக போறது கிடையாது நீ தான் அவ கூட போக போற நான் ஏதாவது பண்ணி ஒன்னதான் அவன் கூட அனுப்பி வைப்பேன் நீ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மயோமியும் ஓகே சொல்றாங்க எங்க சீன் கட் ஆகுது இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ சிண்டி கூட மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சிண்டி கேக்குறாங்க நீ எதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நீ என்னோட அண்ணா கூட நான் எங்க இருக்கேன் அப்படின்றது சொல்ல மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க உன் கூட பிராக்டிஸ்க்கு வந்துட்டு இருக்கேன் ஆனா அடுத்த தடவை என்ன மேரட் நீங்க கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்களா ஹீரோவும் வராங்க அப்ப ஆன்டி போயிட்டு ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றாங்க நான் ரூஃப சரி பண்றவங்கள வர சொன்னேன் ஆனா அவங்க வர மாட்டேங்கிறாங்க இன்னும் 4-5 நாள் ஆகும்னு சொல்றாங்க
ஆனா ஹீரோயின் எங்க தங்குவா அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூஃப சரி பண்ணுங்களே அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கு எந்த அவசியமே கிடையாது ஹீரோவோட ரூம் ஹீரோவே இனி யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படினு உடனே ஆஞ்சி கேக்குறாங்க அப்படினா நீ எங்க போவ அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ரிசர்ச்காக வெளியில போக போறே ஒரு மாசத்துக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அதனால ஹீரோ அது வரைக்கும் அவனோட ரூம் என்ஜாய் பண்ணட்டும் அதுக்குள்ள என்னோட ரூம் நீங்க சரி பண்ணி வச்சிருங்க அப்படினு சொல்லிட்டு போக போறாங்க அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீ நிஜமாவே வேற இடத்துக்கு போக போறியா அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா நான் போக போறேன் அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாயிடுறாங்க அப்ப அவங்க கரெக்ட்டா சிண்டி வந்துடுறாங்களா நம்ம ஹீரோ சிண்டி கிட்ட கேக்குறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக மோலிங் கூட ஹீரோயின் அனுப்புற இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியுமா அதுக்கு எதுக்காக இவ்வளவு சின்ன பொண்ணு அனுப்புற அப்படினு அதுக்கு சிண்டி சொல்றாங்க எனக்கு எதுவும் தெரியாது மோலிங் தான் கேட்டுகிட்டாங்க அதனால தான் நான் அனுப்புறேன் அவ இங்க இருந்து போயிட்டா எனக்கு சந்தோஷம்தான் நம்ம ரெண்டு பேரும் மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படினு கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயினும் நீங்க ரெண்டு பேருமே என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் ஊர்லயே இருந்து வெயிட் பண்ணுங்க நான் ஒரு நல்ல ரிசல்ட்டோட நல்ல வேலையோட இங்க வருவேன் அப்படினு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அமைதியா இருந்து சொல்றாங்களா உடனே சிண்டி வந்து அவ கடக்குறா நீ வா நம்ம ரெண்டு பேரும் மியூசிக் பிராக்டீஸ் பண்ணலாம் அப்படினு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க ஹீரோயினுக்கு பொறாமைத்தி அப்படியே பொங்கி வருது இருந்தாலும் அவங்க காட்டிக்க மாட்டேங்கறாங்க இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அவங்க கூட ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட வந்திருக்காங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க நீ எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்க இந்த மாதிரி நீ அப்செட்டா இருந்து நான் பார்க்கவே இல்லையே மோலிங் ஒண்ணு ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படினா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க மோலிங் எல்லாம் ஒண்ணும் சொல்லல எனக்கு மோலிங் பத்தி இப்ப கவலையே இல்ல நான் மோலிங் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கவே மாட்டேங்கிறேன் நான் ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறேன் அப்படினு உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நீ ஹீரோவை பத்தி யோசிக்கிறியா அப்படினா உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கா அப்படினு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது நான் ஹீரோ கூட கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கேன்ல அதனால தான் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுவும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்றாங்களா உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சரி ஓகே ஓகே அதெல்லாம் பத்தி நான் உன்கிட்ட கேட்கல உன்னோட ஆபீஸ்ல ஒருத்தன் ஒர்க் பண்றேன் அப்படின்னு என்ன ஏமாத்திட்டோம் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்களா உடனே ஹீரோயின் சொல்றாங்க ஏ அவன் ஒண்ணு என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணல அவன் தான் ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோவுக்கு எல்லாமே அவன் தான் ஹீரோட அசிஸ்டன்டாவும் அவன் தான் இருக்கா அப்படின்னு உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ நிஜமாவா சொல்ற அவன் ஹீரோட அசிஸ்டன்டா அப்படின்னா நான் அவனை மன்னிச்சு விட்டுற போறேன் அவன் என்ன ஏமாத்தின கணக்குலயே நான் அவனை எடுத்துக்க போறது கிடையாது அப்படின்னு உடனே ஹீரோயின் கேக்குறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஏன்னா அவன் ரொம்ப அழகா இருக்கான் அறிவா இருக்கான் நாவே என்ன ஏமாத்திட்டான் அவனால ஒரு வேலையே பார்க்க முடியாது சும்மா எல்லாத்தையும் அரட்டடிச்சிட்டு இருப்பானா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நிஜமாவே அவன் ஒரு நல்ல ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிருக்கான் ஹீரோவுக்கு அசிஸ்டன்டா இருக்கிறது என்ன சும்மாவா அதனால நான் அவனை லவ் பண்ண போறேன்னு சொல்றாங்க உடனே ஹீரோயின் கேக்குறாங்க லவ்னா என்ன ஈஸியா வந்துடுமா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட பிராக்டிஸ் சிண்டி கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிண்டி கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீ நிஜமாவே என்னோட அண்ணா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லலையா அப்படின்னு அதுக்கு சிண்டியும் நிஜமாவே உன் அண்ணா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லல ஏன்னா உன்னோட அண்ணா கிட்ட நீ இருக்கக்கூடிய பிளேஸ காமிச்சு கொடுத்துட்டே அப்படின்னா நீ எப்படி நான் கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் வருவ அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில இறங்கி போறாங்களா அதை யாரோ வீடியோ பிடிச்சு லைவ்ல போட்டுருவாங்க அதை நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு பாரு லைவ்ல இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு ஹீரோ சிண்டி கூட போயிட்டு இருக்கானா உனக்கு இதை பார்த்தா கோபமா இல்லையா பொறாமையா இல்லையான்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு இல்லையே எனக்கு எதுக்காக பொறாம வர போகுது அப்படின்னு கூலா காமிச்சுக்கிறாங்க ஆனா இடி இடிக்குது மழை பெய்ய ரெடி ஆயிருக்குது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க இவ்வளவு நேரம் வெயில் தானே அடிச்சிட்டு இருந்தது திடீர்னு எதுக்காக வெதர் இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஏன்னா நம்ம ஹீரோயின் கோவத்துல இருக்காங்க அதனாலதான் மழை பெய்யறதுக்கு ரெடி ஆயிருக்குது இங்க சீன் கட் ஆகுது ஆபீஸ்ல லீஷி மயோமியா கூட்டிட்டு வந்து மோலிங் கிட்ட இவளை நீ கூட்டிட்டு போ இவ கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மோலிங் இல்ல இல்ல நான் ஆல்ரெடி ஹீரோயினை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால என்னால யாரையுமே கூட்டிட்டு போக முடியாது நான் ஹீரோயினை தான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க எவ்வளவோ லீஷி ட்ரை பண்ணியுமே ஹீரோயினை கூட்டிட்டு போறத நிறுத்தவே முடியல இங்க சீன் கட் ஆகுது இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் வெளியில நடந்து வந்துட்டு இருக்காங்களா அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போயிட்டு வரவா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ஓகே என்ன பத்தி கவலைப்படாத எனக்கு நீ கொடுத்த லக்கி ஸ்டார் என் கையிலேயே இருக்கா அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது நீ போயிட்டு வா என்ன தனியா விட்டுட்டு போ அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றான் அப்படின்னு மொபைல எடுத்து கால் பண்ண போறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு ஸ்டூடியோல இருந்து வெளியில போகலாம் அப்படின்னு கிளம்ப போறாங்களா அப்போ அங்க நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோவோட அண்ணா வந்திருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட காலும் ஹீரோவுக்கு வருதா ஆனா ஹீரோ காலை அட்டன் பண்ணல ஹீரோயின் நினைக்கிறாங்க ஹீரோ அந்த அளவா சிண்டி கூட பிஸியா இருக்கான் அப்படின்னு கோவப்படுறாங்க அந்த பக்கம் ஹீரோட அண்ணாவும் ஹீரோ உட்கார்ந்து பேசுறாங்களா அப்ப சிண்டி கிட்ட ஹீரோ கேக்குறாங்க நான் தான் என்னோட அண்ணா கிட்ட நான் எங்க இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்புறம் எதுக்காக நீ சொன்ன அப்படின்னு அதுக்கு சிண்டி சொல்றாங்க நான் எதுவும் சொல்லல நீயும் நானும் சேர்ந்து இருக்கதை யாரோ ஒரு ஆள் வீடியோ பிடிச்சு ஆன்லைன்ல போட்டு விட்டுட்டாங்க அதான் அவன் கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டான் அவ்வளவுதான் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நல்ல
நல்லா தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படினு சொல்றாங்க சிண்டி உடனே சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க பிராக்டீஸ்க்கு நாளைக்கு கண்டிப்பா ஹீரோ வந்துடு அப்படினு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்போ ஹீரோவும் அவங்க அண்ணாவும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட அண்ணா கேக்குறாங்க நீ இப்போவும் சிண்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படினு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா அவ சின்ன வயசுல இருந்தே இந்த மியூசிக்கல் காம்படிஷன்ல ஒவ்வொரு வருஷமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா என்னால எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும் அப்படினு அதுக்கு ஹீரோவோட அண்ணாவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அப்படினு அதுக்கு ஹீரோட அண்ணா வந்து சரி ஓகே ஓகே எனக்கு புரியுது நானும் கண்டிப்பா இந்த மியூசிக்கல் காம்படிஷனை இந்த இயர் பார்க்க வருவேன்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றாங்க ஏனா ஹீரோட ஒரே ஃபேமிலி அவங்க அண்ணா தானே இப்போ ஹீரோட அண்ணா கேக்குறாங்க உன்னோட செயின் இருக்குல்ல அது கொஞ்ச நாளைக்கு எனக்கு தருவியா அத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு குடுக்குறேன் அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க இந்த டாலரை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படினு அதுக்கு ஹீரோட அண்ணா ஒரே ஒரு தடவை எனக்கு கொடு நான் அதுல என்ன இருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணிட்டு உனக்கு கொடுக்கறேன் ஏனா தாத்தா நான் சின்ன வயசுல இத கேக்கும்போது எனக்கு தந்ததே கிடையாது அட்லீஸ்ட் நீயாவது தருவியா அப்படினு நம்ம ஹீரோக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுல அதனால கலட்டி ஹீரோட அண்ணா கிட்ட கொடுத்துடுறாங்க ஹீரோட அண்ணா அப்படியே வாங்குறாங்க எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது ஹீரோட அண்ணா இத வச்சு என்ன பண்ண போறாங்க லீஷி ஹீரோயின் போக விடாம தடுப்பாங்களா நம்ம ஹீரோ அவங்க தான் ஹீரோயினை லவ் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுப்பாங்களா இல்லனா போசைடன் தான் லவ் பண்றான் அப்படினு தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்களா இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை